ரேஷ்மா அவர்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த போஸ்ட்டில் வந்து கிழக்கு வாசல் சீரியல் வந்து இப்போ முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. ரேஷ்மா அவர்கள் வந்துட்டு பூவே பூச்சிடுவா அப்படின்ற சீரியல் மூலயமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க கண்டினியூஸாக நிறைய சீரியல்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு சில ரியாலிட்டி ஷோலையும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரேஷ்மா அவர்கள் ஆக்டர் மதனை வந்து லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா கிழக்கு வாசல் அப்படின்ற சீரியலில் மறுபடியும் லீடாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த சீரியல் வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான சீரியலாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ரேஷ்மா அவர்கள் இல்லாமல் ஒரு சில எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து ரேஷ்மாக்கு என்னாச்சு, ஏன் அவங்க வந்து இப்போ சீரியலில் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்த நேரத்தில் அந்த சீரியலோட லீடான வெங்கடவரும் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணி கிழக்குவாசல் சீரியல் வந்து முடியுது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கு வந்து இப்போ ரேஷ்மா அவர்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணி கிழக்குவாசல் சீரியல் இப்போ முடிய போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைம்ஸில் என்னோட ஹெல்த் சரியில்லாத காரணத்தினால கடைசியாக ஒரு சில எபிசோடில் என்னால் நடிக்க முடியல. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சாரி நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிழக்குவாசல் சீரியல் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் தான். இந்த கிழக்குவாசல் சீரியலில் ஒரு 1 இயர் ஜேர்னி வந்து எனக்கு இருக்குது. ஸோ இந்த 1 இயரில் வந்துட்டு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணியிருந்திருக்கேன். என்ன தான் இந்த சீரியலில் வந்து எனக்கு ரொம்ப கம்மியான டைம் ஸ்பேஸ் இருந்தாலும் இருக்கிற டைமில் நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் உள்ளே இருந்தாங்க. ஆனால் இந்த சீரியல் வந்து எப்பொழுதுமே எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரேஷ்மா அவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ கிழக்கு வாசல் சீரியல் வந்து முடிய போது அண்ட் ரேஷ்மா அவர்கள் இதுக்கு அடுத்து என்ன சீரியலில் நடிக்க போகிறாங்க, அவங்க படம் பண்ணுறாங்களா இல்லாடி சீரியலில் தான் நடிக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வீட் டாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தமிழ் சினிமா வந்து என்ன ஒரு கண்டிஷன்ல சார், 4 மாசமா தெரிய வரைக்கும் படமே வரல. மலையாளத்தை பத்தி சொல்லவே வேணாம், மஞ்சள் மொபைல் ஸ்ப்ரே புல்னு சொல்லிட்டு வரிசையா படம் ஆகும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சார் நடிக்கும் போது மாசான படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அதெல்லாம் ரொம்ப ஓவர் கற்பனையா இருக்கும். சார் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரு. கத்தி படத்துல ஞாபகம் இருக்கா, டபுள் ஆக்ஷன் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. விஜய் சார் வந்து 360 டிகிரி எடுத்திருக்காங்க. பேரலாவே அப்போ மகனும் டிராவல் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அக்ஷய் அவர்கள் வந்து அவருடைய பேர் சொல்றாரு, என் படம் வந்து 500 கோடியில செலவு பண்றேன் அப்படின்னு ஒரு விருப்பத்தை உருவாக்கினா தானே டிஜிட்டல் ரேட் நல்லா வைக்க முடியும். எச் வினோத் அவர்களோட சேர்ந்து தான் விஜய் சார் பண்ணுவார். எப்படிப்பட்ட படமா இருக்கும், ஒரு இந்தியன் மாதிரி, ஒரு ரமணா மாதிரி. இப்ப 4 பேருக்கே நம்ம வந்து தலை சுத்தது வந்து இப்ப ரஜினி சார் அதை பண்ணிட்டு இருக்காரு, இந்தியாவில் வந்து முன்னாடி போட்டு இப்படி விஜய் சார் பண்ணிட்டு டெல்லி வந்து எஃப்எல்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இப்ப விஜய் சாரோட சேர்ந்து ஏதாவது கூட்டணி பண்ண போறாங்களா, இல்ல விஜய் சார் 5வது கூட்டணியா இருக்கும், அதாவது ஒரு எம்எல்ஏ சீட்ல 20 கோடி செலவு பண்ற அளவு கெப்பாசிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு இந்த காசு இல்லை அப்படின்னு ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் எப்படி சொல்றாருன்னா அப்படி இருக்கு. சாதாரண மக்கள் எல்லாம் எப்படி யோசிக்கணும், நம்ம போய் எலெக்ஷன் எப்படி கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஒரு பார்ட்டி சீட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கற சொல்லி நல்லா செலவு பண்ணிக்கணும்.